ஸ்ரீ குருபியோ நமஹ. நமஸ்காரம். இன்று குழந்தை பாக்யம் அருளும் சக்தி வாய்ந்த சந்தான கோபால கிருஷ்ண மந்திரம் காயத்ரி மந்திரம் பார்க்கலாம். வாங்கோ. குழந்தை பேரு வேண்டியிருக்கும் தம்பதியர் தவழும் குழந்தை கிருஷ்ணனை மனதில் தியானித்து இந்த ஸ்லோகம் சொல்லிவர அந்த குட்டி கிருஷ்ணனே மகனாக பிறப்பான் என்பது நம்பிக்கை. சந்தான கோபால காயத்ரி மந்திரம். ஓம் கோபாலாய வித்மஹே கோபிஜனவல்லபாய தீமஹி தன்னோ கோபால பிரச்சோதயாத். ஓம் கோபாலாய வித்மஹே கோபிஜனவல்லபாய தீமஹி தன்னோ கோபால பிரச்சோதயாத். ஓம் கோபாலாய வித்மஹே கோபிஜனவல்லபாய தீமஹி தன்னோ கோபால பிரச்சோதயாத். சந்தான கோபால கிருஷ்ண மந்திரம். ஒரு சமயம் பார்வதி தேவி பரமசிவனை பார்த்து புத்திரதோஷம் நீங்க வழிமுறைகள் கேட்க அதற்கு பரமசிவன் ஸ்ரீ சந்தான கோபால கிருஷ்ண மந்திரத்தை கூறினதாக சொல்லப்பட்டிருக்கு. பரமசிவன் அருளிய ஸ்ரீ சந்தான கோபால கிருஷ்ண மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் தேவகீ சுத கோவிந்த வாசுதேவ ஜகத்பதே தேஹி மே தனயம் கிருஷ்ண த்வாமகம் ஶரணம் கதஹ தேவதேவ ஜகன்நாத கோத்ர விருத்திகர பிரபோ தேஹி மே தனயம் சீக்ரம் ஆயுஷ்மந்தம் யசஸ்வினம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் தேவகீ சுத கோவிந்த வாசுதேவ ஜகத்பதே தேஹி மே தனயம் கிருஷ்ண த்வாமகம் ஶரணம் கதஹ தேவதேவ ஜகன்நாத கோத்ர விருத்திகர பிரபோ தேஹி மே தனயம் சீக்ரம் ஆயுஷ்மந்தம் யசஸ்வினம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் தேவகீ சுத கோவிந்த வாசுதேவ ஜகத்பதே தேஹி மே தனயம் கிருஷ்ண த்வாமகம் ஶரணம் கதஹ தேவதேவ ஜகன்நாத கோத்ர விருத்திகர பிரபோ தேஹி மே தனயம் சீக்ரம் ஆயுஷ்மந்தம் யசஸ்வினம். இந்த ஸ்லோகத்தோட பொருள், தேவகியின் மைந்தனே பசுக்களுக்கு பரம சந்தோஷத்தை அளிப்பவனே, வாசுதேவனின் புத்திரனே, இவ்வுலகுக்கெல்லாம் தலைவனாகிய கிருஷ்ணா, உன்னை சரணடைந்தேன். உத்தம புத்திரன் உண்டாகும்படி அருள் செய்வாயாக. தேவர்களுக்கெல்லாம் தேவனே, ஜெகந்நாதா, நான் பிறந்துள்ள கோத்திரத்தின் சந்ததியை விருத்தி செய்கின்ற அருளை தருகின்ற தயாளா, நீண்ட ஆயுளை கொண்டுள்ள குழந்தையை உடனே எனக்கு தந்தருள்வாயாக என்பது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். பூஜை அறையில் குழந்தை வடிவ கிருஷ்ணர் படம் அல்லது ஒரு கிருஷ்ணர் படம் வைத்து தினமும் 11 முறை அல்லது 51 முறை 108 முறை என்று தங்களால் முடிந்த அளவு சொல்லிவர விரைவில் அந்த குட்டி கிருஷ்ணனே மகனாக பிறப்பான் என்பது நம்பிக்கை. நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.